यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिम् देहभृताम् शरण्यम् एवम् हयग्रीवमहम् प्रपद्ये। असङ्खचक्रलाञ्छनःसदुद्धपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः पितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः मम विरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। वाचम् निजम् करसिकाम् प्रसमेक्षमाणः वक्रारविन्दविनिवेशितपाञ्चजन्यः वर्णत्रिकोणरुचिरे वरपुण्डरीके बद्धासनो जयति वल्लभचक्रवर्ती। स्वामी தேசிகன் கண்ணனுடைய குழந்தை பருவத்தையும் இந்த யுவாவாக எழுந்தருளியிருந்த பருவத்தையும் அனுபவிக்கக்கூடிய அனுபவித்த பிரகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிற ஸ்தோத்திரம் இந்த கோபால விம்சதி என்பதை நாம் பார்த்தோம். இந்த கிருஷ்ண பரமாத்மா கண்ணனு தேவகிக்கு தன்னுடைய குழந்தை பருவத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் காண்பித்த மாதிரி சுவாமிக்கு காண்பிச்சிருக்க அந்த காண்பித்தத்தை அப்படியே அவர் பார்க்கிறார். அந்த பாத்தத்தை நமக்காக அருளி செய்கிறார் சுவாமி என்று போன உபன்யாசத்திலே சொன்னோம். அந்த அனுபவம் இதுக்கு மேல 20 ஸ்லோகங்கள்ல 20 விஷயம். அந்த வாசுதேவருடைய விலாசம், கிருஷ்ணனுடைய சேஷ்டைகள், அந்த 20 பிரகாரமாக அனுபவிக்கிறார் இந்த வரப்போற 20 ஸ்லோகங்கள்ல. இதுல முதல் ஸ்லோகம், அதாவது முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம் எடுத்துனோம்னா இது ரெண்டாவது ஸ்லோகம் கோபாலவிம்சதியில. இதுல முதல் அனுபவத்தை பார்க்கலாம். வாசம் நிஜங்கரசிகாம் பிரசமீட்சமாணஹ வக்ரரவிந்த விநிவேசித பஞ்சஜன்யஹ வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜயதி வல்லவ சக்கரவர்த்தி. இதுல ரொம்ப சாதாரணமான விஷயம், யசோத பிராட்டி கண்ணன் குழந்தையாக இருந்திருக்கிற கண்ணனுக்கு பால் போட்டுற, இந்த பால் போட்டுட்டு மடியில வச்சு விட்டுண்டு குழந்தைய மடியில விட்டுண்டு பால் போட்டுற, பால் போட்டின பிற்பாடு இது அந்த பால் போட்டச்சேயே அழாம இருக்கணும் குழந்தை. அது குழந்தை அழுதுன்னா அது பாலை சாப்பிடாது. அந்த அழாத இருக்கிறதுக்கோசரம் அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டே ஒரு பாட்டு பாடுறது, இல்ல அந்த முகத்தை பார்த்து உச்சுக்கிட்டு சொன்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அதை சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பாலை போட்டுட்டு அந்த பால் கொடுத்த பிற்பாடு அந்த குழந்தைய தொட்டில்ல விடுற, இந்த தொட்டில்ல விட்டுட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு சொல்லி இது பண்ற தாலாட்டு பாடுற, இதுதான் இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிற விஷயம். இப்ப பார்க்கலாம் எப்படி அனுபவிக்கிறான்றது பார்க்கலாம். வாசம் நிஜங்கரசிகாம் பிரசமீட்சமாணஹ, இந்த குழந்தைய அதாவது இந்த குழந்தைக்கே ஒரு சந்தோஷம் வரணும். இது எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு என்று கேட்டோம்னா, சாட்சாத் பரபிரம்மே கண்ணனாக குழந்தையாக அவதரிக்க, இந்த குழந்தைக்கு பால் போட்டச்சேயோ தொட்டில்ல ஆட்டச்சேயோ அந்த பரமாத்மாவுடைய பெருமையை சொல்லி சொல்லி இவ பால் போட்டுற, அந்த பெருமையை சொல்லி சொல்லி தொட்டில்ல ஆட்டுற. இப்ப எதை பத்தி சொன்னாலும் கூட அது பெருமாளை பத்தியே ஆறுது,
அந்த பெருமாளை பத்தியே ஆறுதுன்னாக்கா, இந்த யசோதைக்கு தெரியல இந்த குழந்தைதான் பெருமாள்னு தெரியாது, ஆனா அவள் சொல்றது பெருமாளை பத்தியே சொல்லிட்டு போறா. இது தன்னை பத்தியே சொல்ற வார்த்தைய கேட்டு அந்த பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காம் வாசம். நிஜாங்க தன்னுடைய அடையாளத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தைய சொல்றாளா யோ நிஜாங்க ரசிகாம். அந்த அங்கே சின்னத்துல ரசிக்கா தன்னுடைய இருந்தது, இது பகவத்குணாதி ரூபமான ஒரு சின்னம். அந்த சின்னத்தை அவள் வார்த்தை இருந்திருக்கு அப்படின்னார். இது பெரியாழ்வார்களுடைய பாசனத்தை அனுபவிக்கிறார். அதே பிரகாரத்துல இங்க குழந்தைய தொட்டில போட்டச்சு எப்படி சொல்லிட்டு இருக்கான்னா, மாணிக்கங்கட்டி வகிரமிடகட்டி அகணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் வேணி உனக்கு விரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வயமளந்தானே தாலேலோ. ஒரு அத்தியாச்சரியமான ஒரு தொட்டில், அந்த தொட்டில்ல குழந்தைய விட்டுருக்கு. அந்த குழந்தைய விட்டாக்க அந்த தொட்டில் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா, அது மாணிக்கம். அந்த மாணிக்கத்தினால செய்து அங்கங்க அந்த பத்திர மாத்து சொர்ணத்தால செய்து அந்த சொர்ணத்துல இருக்கக்கூடிய அங்கங்க எல்லா பக்கத்திலையும் கல்லு மாணிக்கம் வைரம் இதெல்லாம் பதிச்சு, இந்த பதித்து ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில், இது மாணிக்கம் வைரத்தெல்லாம் இடையில இடையில பதிச்சு ஆணி பொன்னால் பத்திர மாத்து தன்னால் செய்யப்பட்டதாக இருக்கின்ற தொட்டில். இந்த தொட்டில படுத்துருக்க கண்ணன், அந்த கண்ணனை சொல்லச்சு, கண்ணன் இந்த தொட்டில படுத்துருக்கிய இந்த தொட்டில் யார் கொடுத்தா தெரியுமா அப்படின்னா, வேணி உனக்கு பிரமன் விடு தந்தான். உனக்கு பேணி பிரமன் விடு தந்தான், இது பிரம்மலோகத்துல இருந்த தொட்டில். பிரம்மா தன் குழந்தைகளை தாலாட்டின ஆட்டினதாக அவளை விட்டு தாலாட்டின தொட்டில் அது. அந்த தொட்டில் பெருமாளுக்கு இல்லாத ஒரு விசேஷம் இன்னொரு இடத்துல வேணுமா என்று நினைச்சாராம் பிரம்மா. சரி என்ன பண்றதுன்னு கண்ணன் எழுந்திருக்கார், அந்த ஊர்ல கொண்டு போய் அந்த தொட்டில கொடுத்துட்டு போனாக்கா அந்த பெருமாள் கண்ணன் பெருமான் அந்த தொட்டில எழுந்திருளி இருக்கிறத நாமளும் சேவிச்சு நமக்கும் ஒரு உஜ்ஜீவனம் ஏற்படும்படியாக ஆகட்டும் என்று எண்ணி பிரம்மா கொடுத்து அனுப்பிச்சேரான். அந்த பிரம்மா கொடுத்து அனுப்பிச்ச தொட்டில நீ படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்ன, வேணி உனக்கு பிரமன் விடு தந்தான். பத்தோட சொல்லி நிறுத்திட்டாள்னா பரவாயில்ல, அடுத்த வார்த்தை சொல்ற, மாணி குரளனே தாலேலோ பைய மலந்தானே தாலேலோ. மாணி குரளனே அம்மா தந்து சின்ன குழந்தையா இங்க படுத்துட்டு இருக்க தொட்டில விட்டுருக்கிற குழந்தை, இந்த குழந்தைய பார்த்த உடனே வாமனாவதாரம் ஞாபகம் வந்துடுதான். அந்த வாமனாவதாரத்துல இருந்த சின்ன மூர்த்தியாக எழுந்தள்ளி இருந்த எம்பெருமான் எல்லாரையும் ஈர்த்த மாதிரி நீ குழந்தையா படுத்துட்டு இருக்கிறது என் மனசு முழுக்க ஈர்த்தது. அப்படியே என் மனசு முழுக்க கண்ணா உண்மையிலதான் எனக்கு இருந்துட்டு இருக்கு. சரி சின்ன குழந்தைன்னு உதாசீனம் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்கேயும் ஒரு சின்ன குள்ளன் வந்திருக்கான்னு யாரெல்லாம் உதாசீனம் பண்ண முடியுமா அப்படின்னா, உதாசீனம் ஆறதுக்கே வழி இல்லாத போயிடுது. வையமளந்தானே தாலேலோ, அந்த திருவடிய குண்டு லோகம் மொத்தத்தையும் அளந்தவராக இருந்திருக்கிறான் அந்த வாமன மூர்த்தி. அந்த மாதிரி கண்ணா நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய புகழ் எப்படிப்பட்டது அப்படின்னா, வையமளந்தானே அந்த திருவடிய கொண்டு லோகம் முழுக்க பரசக்த மதுனா விதி பிரணீதை சபரியோதகை சமஸ்துரிதச்சிதான் நிகமகந்தினாத்வந்தயே அசேகம விசேஷதா திருஜகதஞ்சனாத்ரீசிது கராச்சரமசீகர சரண பங்கஜே நங்கிதம்
அசேஷம் அவிசேஷத உலகம் முழுவதும் ஒரு துளி பாக்கி இல்லாத உன்னுடைய திருவடியினால எல்லா வஸ்துக்களுக்கும் மேலேயும் ஒரு அந்த திருவடியாகிற ஒரு லட்சணை, ஒரு லட்சணம், ஒரு முத்திரை, அந்த முத்திரை குத்தி ஒன்ன சேர்த்த ஒன்னு எல்லாரும் பாக்கியம் பெறும்படியாக பண்ணின அவதாரம் அதுதான். வையமளந்தானே தாளேலோ உடையாய். அடுத்தது இந்த மாதிரி சொல்லச்சே, ஒவ்வொரு விஷயமும் அந்த எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை சொல்லி சொல்லி அவள் தாலையில பாடுறா. இத கேட்டு இருக்க இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் கேட்கறதுனால வாச்சம் நிஜாங்கரசிகம் பிரசமீட்சமானாம். வாச்சம் இந்த வார்த்தைகள் நிஜாங்கரசிகாம் தன்னுடைய அடையாளத்தை சொல்லி சொல்ற வார்த்தை இது. இந்த வார்த்தைய கேட்ட உடனே அது பாக்குறேராம் பெருமாள் பாக்குறேராம். இது பெரியாழ்வாருடைய அனுபவம் முழுக்க அப்படியே சுவாமி தேசிகனுக்கு வந்திருக்கு. அந்த வேந்திருக்கத்தை எப்படியும் அந்த பெருமாளை பார்த்து 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 அந்த யசோதை பிராட்டி பூரித்தது போல இவரும் பூரித்திருக்கிறார். அந்த ஒவ்வொன்றும் பார்க்கணும். பண்டமர் பூங்குழல் அகச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல கூட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே தாரிகையீர் வந்து காணீரே. இந்த குழந்தை இருக்கு, எல்லாரையும் பக்கத்துல இருக்கவா, வாத்துல இருக்கவா, அந்த பக்கத்துல இருக்கிறவா, பின்னாடி இருக்கிறவா, அந்த தெருவில் இருக்கிறவா, எதிரில் இருக்கிறவா, எல்லாரையும் கூப்பிடுறாளாம். கூட்டு என் குழந்தை வந்து பாரு, உங்காத்துல இருக்கிற குழந்தை மாதிரி எல்லாம் குழந்தை இல்ல, இது ஒரு அசாதாரணமான குழந்தை, இந்த குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாளாம். அந்த குழந்தைய பார்க்க சொல்லச்சே அந்த திருமேனி ஒவ்வொன்றும் அந்த கண்ணனுடைய ஒவ்வொரு திருமேனியினுடைய சௌட்டவத்தையும் பாக்குறாளாம். இது அம்மாவால தான் அதை பார்க்க முடியும். அப்பாவா இருந்துருக்கும், எத்தையோ சமுதாயமா குழந்தைய பார்த்துவா, ஓடுறதா போறதா பாப்பான்னுவா. அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய ஒவ்வொரு சமயத்திலயும் மூத்து மூத்து ஊத்து 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 பார்த்துட்டு இருப்பாளாம். அந்த குழந்தையினுடைய கழுத்தை பாக்குறாளாம். கழுத்தை பார்க்கச்சே இந்த லோகத்துல இருக்கிற குழந்தை மாதிரி இல்ல, இந்த குழந்தையினுடைய கழுத்து எப்படி இருக்கு வந்து பாருங்களேன், நீங்க எல்லாம் வந்து பாருன்றான். வண்டமர் பூங்குழல் அகச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல குட்டர்க்கு அகச்சி மகனாக ஒரு திருவாயூர் பாடியில ஒரு ஆட்சியினுடைய பிள்ளையாக வளர்க்கின்ற வளர்க்கப்படுகின்ற வளர்கின்ற சொல்ல வளர்க்கின்ற இவள் தான் வளர்க்கிற மாதிரி இவள் நினைச்சுக்கிறார். அவர் பெருமாள் வளர்வேறவர். கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே. இந்த லோகம் முழுக்க ஒரே சமயத்தில் லபக்குன்னு முழுங்கினவர் அவர். அவருடைய கண்டம் எப்படி இருந்துருக்கோ, கழுத்து எப்படி இருக்குன்றத பாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி சொல்றதுனால ஒவ்வொரு வார்த்தையும் எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை சொல்லி சொல்லி அந்த குழந்தைய பாக்குற, குழந்தைய தொட்டில் ஆட்டுறா, இப்படி பண்றாளாம் யசோதா பிராட்டி. இது மொத்தத்தையும் அவர் கேட்டுருக்கேனா, அத கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷம். இதுதான் இங்க சொல்றார். வாச்சம் நிஜங்கரசிகாம் கிருஷ்ணகர்ணாமிரதம் அப்படின்னு ஒரு காவியம் இருக்கு. இந்த கிருஷ்ணகர்ணாமிரதத்துல கிருஷ்ணனுடைய பால லீலைகளை தான் சொல்றார் அவர். அவர் லீலா சுக்கர்னு பேர் இந்த கிருஷ்ணகர்ணாமிரதத்தை பண்ணவர். ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் அது. அவர் அந்த லீலா சுக்கர் ரொம்ப ஒரு சாரித்திர பிராமணரா பிறந்தவர் கூட சாரித்திரியத்தினால ரொம்ப எழுந்தவரா இருந்த, இன்னும் கேட்டா வேசி வீட்டுல இருந்தாராம். எப்ப பார்த்தாலும் வேசி வீடே இருப்பிடமாக இருந்தவர். ஒரு நாள் வாத்துல சிராதம், இந்த சிராதம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாளானா இங்க வராதயிரும் என்ன
இந்த வேசி சொன்னாலாம் கேட்கலையாம். சரி, இவர் வந்துட போறேன்றதுக்காக இந்த வேசி கதவை தாப்பால் போட்டுட்டு அங்க இருந்தார். அப்ப இவர் சிராதத்தை சீக்கிரம் சீக்கிரமா முடிச்சுட்டு இந்த வேசி வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்தாக்க கதவு திறக்கல, வாச கதவு திறக்கல, பேக்கட கதவு திறக்கல, ஜன்னல் கதவு திறக்கல, எந்த கதவும் திறக்கலையாம். இந்த எந்த கதவும் திறக்காத பார்த்துட்டு இறப்புல ஏறி, அப்ப எல்லாம் ஓட்டு வீடு தான், அந்த ஓட்டு வீடு ஓட்டை பிரிச்சுண்டு இறங்குறான். இந்த வேசி வீட்டுல இறங்கணும்னா உடம்பெல்லாம் அடிபடுது. அந்த உடம்பெல்லாம் அடிபட்டு இறங்கிட்டு பார்த்தா, இது உனக்கு தேவையா அப்படின்னு அவ கேக்குறா, வேசி கேக்குறா. அப்பா அவளுக்கு அவருக்கு ஒரு ஞானம் வருதான், இப்படி அடிபட்டு இப்படி ஒரு ஐகமான சுகத்தை ஒரு அனுபவிக்கிறதான்னுட்டு. அப்போ அதுக்கப்புறமா கிருஷ்ணனிடத்துல ஈடுபட்டு பாலகிருஷ்ணன் விஷயமாக அந்த லீலா சுக்கர் இந்த கிருஷ்ண கர்ணாமிரதத்தை பண்றார். ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம். அந்த இதுல ஒரு விஷயம், ராமோ நாம பபூவஹும் ததபலாம் சீதேதீஹும் தௌ பிதுர்வசன பிதுர்வாசாம் பஞ்சவடீவனே விஹரதஹ தாமாஹரத்ராவண. பலராமரும் கிருஷ்ணரும் படுத்துட்டு இருக்கா, தூங்க பண்றா. தூங்க பண்ணுச்சு யசோத பிராட்டி, தூங்க பண்ண கதை சொன்னாதான் நான் தூங்குவேன் அப்படின்னு. அண்ணன் எந்த கதையை சொல்றது, என்ன பண்றது, என்ன சரி எந்த கதை சொல்றியோ சொல்லு அப்படின்னு. யசோதா பிராட்டி கதை சொல்றாளாம், ராமர் கதைய சொல்றாளாம். எப்படி சொல்றான்னு பாக்கணும். ராமோ நாம பபூவ, ஒரு ஊர்ல ராமர்னு ஒருத்தர் இருந்தேரா அப்படின்னு கதை சொன்னாராம். இத சொன்ன உடனே அது கண்ணன் கேட்டு இருக்கு, உங்காரன் சொல்ல ஊன்னு குட்டுறமோ இல்லையோ, அத ஊன் குட்டு அது அப்படியே அந்த ஸ்லோகத்துல கொண்டு வர, ராமோ நாம பபூவ ஹூம் அப்படி சொன்னாராம். சரி ராமர்னு ஒருத்தர் இருந்தா, அப்புறம் என்னன்னா சீதையன்னு ஒருத்தி இருந்தா. ஐயோ பாவம், அவளுக்கு ஒன்னும் தெரியாது, ஒரு அபலையா இருந்து சீதையன்னு ஒத்தி இருந்தா அப்படின்னா, ததபலா சீதே திஹும் அவ சீதை இருந்தா. இவா ரெண்டு பேரும் அயோத்தியில இருந்திருந்தா, ராமர் சீதை ரெண்டு பேரும் இருந்தா அப்படின்னு சொல்றான். எல்லாத்துக்கும் ஊன் கூட்டுன்னு வரலாம். பிதுஹு பிதுர் வாசா, அவ அப்பா ராமருடைய அப்பா கட்டளை இட்டு, தசரத சக்கரவர்த்தி கட்டளை இட்டு நீ 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொல்லிட்டு, ஆகையால ராமரும் சீதையும் காட்டுக்கு போயிட்டு பஞ்சவட்டியில இருந்து அந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணியிருந்தாலும் அவ பாட்டுக்கு விளையாட்டு இருந்தா அப்படின்னு சொன்னான். பிதுரு வாசா பஞ்சவட்டி வனே விஹரதா, வனே விஹரதா அதுல விளையாடிட்டு இருக்குச்சு. அந்த சீத்தைய ராவணன் தூக்கிம் போயிட்டான் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கலாம். இந்த கதை சொல்லிட்டு இருக்கச்சே, கதை கேட்டு இருக்கிற கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிற பலராமரை பார்த்து, லக்ஷ்மணா கொதனு தனுஹு அப்படின்னு சொன்னாரா, ஏ லக்ஷ்மணா எங்கடா வில்லு, எங்கடா வில்லு, அது எடுத்து வாடா, சீத்தைய ராம ராவணன் தூக்கிம் போயிட்டானா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் கதை கேட்கச்சு யார் கதையோ கேட்கல, கிருஷ்ணர் கேட்கறது தன் கதையை தான் கேட்கிறேராம். தன் கதையை தானே கேட்டு ரசிக்கிறேர், அந்த ரசிக்கச்சு அவரே சொல்லி சொல்றார். லக்ஷ்மண பக்கத்துல இருக்கிற பலராமர் வில்லுங்கடா வில்லுங்கடா கொண்டான்னு கேட்கிறேர் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம், ஆச்சரியமான அனுபவம். அந்த அனுபவத்தை இங்க கொண்டு வர்றார் சுவாமி தேசிகன். இவள் வாசன் நிஜாங்கர் ரசிக்காம் அப்படின்னு சொல்லச்சு, இவளுடைய கிருஷ்ணனுடைய எம்பெருமானுடைய லீலைகளை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை இவள் சொல்ற அதெல்லாம் பண்ணுங்க. அந்த வார்த்தை ஆதரத்தோட யசோதைய வாக்க அப்படி பாக்குறான். அம்மா கதை சொன்னாக்க அம்மாவை பார்க்கும், இது தூங்க பண்ணணும்னு சொல்லிட்டு மூஞ்சி மேல இப்படி கண்ணை தட்டி தட்டி கதை சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த குழந்தை கொட்டு குட்டியா மூச்சுண்டு அம்மாவையே கதை சொல்ற வழியே பார்த்துட்டு இருக்கும்.
அந்த மாதிரி கண்ணன் என்ன பண்றேன்னா, தன்னுடைய விருத்தாந்தத்து கதையாக சொல்ற யசோத பிராட்டிய இது தொட்டில விட்டாலும் சரி மடியில விட்டுண்டாலும் சரி அந்த அம்மா முஞ்சையே பார்த்துட்டு இருக்கேறாம். யசோத பிராட்டியினுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கேறாம். பிரசமீட்சமான ரொம்ப ரொம்ப அழகா பாக்குற பிரகர்ஷேன சம்யக்கு ஈட்சமானகா. இந்த பாக்குறது எப்படி பாக்குறது, அந்த குழந்தை பாக்குறது பார்க்கணும். பால் போட்டு பால போட்டுட்டு அது பாதி சாக்குண்டே இருக்கும், அப்படியே வாயில வச்சுட்டு இருக்கும். வாயில வச்சுட்டு இருக்கச்சே பாதி போட்ட பால் போட்டுறவளுக்கு தான் தெரியும் இப்பெல்லாம் என்ன பண்ண போற. எல்லாம் பாட்டில கொடுக்குறவளா இருந்துட்டு இருக்க. பாட்டில கொடுத்தாலும் சரி அதனுடைய சுவாரஸ்யத்தை பார்க்கணும். அது பாதி பால் வாயில தொண்டையில இறங்க வாயிலே வச்சுட்டு இருக்கும், அது அப்படியே உள்ளே முழுங்காது. முழுங்காதையே அது யார் கொடுக்குறாளோ அவளையே அப்படியே பார்த்துட்டு இருக்கும், அம்மாவே பார்த்துட்டு இருக்கும். அந்த அம்மா இந்த குழந்தையினுடைய விருத்தாந்தத்துல அந்த பெருமாளுடைய விருத்தாந்தத்தை சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட உடனே சாட்சாத் குழந்தையாவே இருக்க முடியனால அதை பார்த்துட்டே ரசிக்கிறதான். ரசமீட்சமான ரொம்ப ஆதரத்தோட பாக்குறாராம். எப்படி பாக்குறார் அப்படின்னா, மமாபி தத்போதிகரம் பிரவக்ஷதே. ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றார் லவகுசால் ரெண்டு பேரும் ராமனுடைய விருத்தாந்தத்தை ராமன் எதிரையே பாடுற. இத பாட்ட கேக்குற ராமன் அவருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் பூரிப்பு. அந்த மாதிரி அண்ணனுடைய விருத்தாந்தத்தை, கண்ணன் சாட்சாத் எம்பெருமான் தானே, அந்த எம்பெருமானாக இருந்துட்டு இருக்கிற கண்ணனுடைய விருத்தாந்தத்தை கண்ணன மடியில விட்டுண்டே யசோத சொல்றாளாம். அந்த யசோத பாடுறது சொல்றது இதை கேட்ட உடனே அவளுடைய யசோதையினுடைய திருவாக்கு இருந்துட்டு இருக்க அதரத்தையே அவர் பார்த்துட்டு இருக்கிறாராம். பிரசமீட்சமானஹா அப்படின்னு சொன்னார். அது பார்த்தோம்னா பக்ரரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யா. இவருக்கு சேவை சாய்க்கிறார் கண்ணனுக்கு, சுவாமி தேசிகனுக்கு சேவை சாய்க்கிறேன். எப்படிப்பட்ட கண்ணனா சேவை சாய்க்கிறேன்றதுதான் இங்க சொல்றேன். யசோத பிராட்டி கானம் பண்றத பெருமாளுடைய சொல்றத அவரும் ரசிச்சுட்டு கேட்டு இருக்கிற அவரையே யசோதையே பார்த்துட்டு இருக்கிற கண்ணனை சேவை. அடுத்தது பாக்குற பால் போட்டுற. பால் போட்டச்சே பக்ரரவிந்த விநிவேசித பஞ்சஜன்யா. பாலாட அண்ணனுக்கு பாலாட பாஞ்சஜன்யமே பாலாடையா ஆயிடுத்தான். பால் போடுற வஸ்துவா ஆயிடுத்து. பெருமாள் அவதாரம் பண்ணச்சே, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணச்சே, மகர்ஷிகள்லாம் அந்த பசுவாவும் கண்ணாவும் அவதாரம் பண்ணா அப்படின்னு தெரியும். கோபியர்களா இருந்துட்டு இருக்கிறவா தேவதைகள் மொத்த பேரும் கோபியர்களாக அவளும் பிறந்தா அந்த நந்தகோகுலத்துல. திவ்யாயுதங்கள் எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களும் கூடவே வந்தன. அந்த திவ்யாயுதத்துல பாஞ்சஜன்யம் கண்ணனுக்கு பால் போட்டு பாலடைய ஆயிட்டான். இது கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல வாயில இந்த பாஞ்சஜன்ய ரூபமா இருந்திருக்கிற பாலாடை இருக்க, அந்த பாலாடைய வச்சு பால் போடுற. இது ஒரு இமேஜினேஷன். கண்ணன் எப்படி எழுந்திருக்கு, அவருக்கு பாலாடையால பால் போட்டினாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு, செங்கமல நன்மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல். இதுவும் ஆச்சரியமான ஒரு அனுபவம். அண்ணனுடைய திருமுக மண்டலம் தாமரப்பூ மாதிரி இருந்துட்டு இருக்கான். பாலாடை வெள்ளவெளியல்னு இருந்துட்டு இருக்கு. இது சங்காலான பாலாடை. இந்த வெள்ளவெளியல்னு இருக்கிற பாலாடை கண்ணனுடைய திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் போல இருந்துட்டு இருக்கிற திருமுக மண்டலத்திலிருந்து ஹம்சம் இருக்கும் போல, தேனுகரும் அன்னம் போலே, இந்த தாமர புஷ்பத்துல இருக்கிற தேனை ஒரு ஹம்சம் வந்து அதை எடுத்துட்டதுனாக்க அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். இதுக்கு அந்த கண்ணன் திருமுக மண்டலத்துல அந்த பாலாடைய வச்சு அவர் வாயில வச்சு வச்சிருக்கலாம். அதை பாக்கிறார், அப்படியே சேவை சாய்க்கிறார் இவருக்கு. வக்ரரவிந்த விநிவேசித பஞ்சஜன்யா. அது என்ன பண்ணும், சில சமயம் குழந்தைகள்லாம்
பாலாடை போட்டு பால் போட்டினோமானாக்க அந்த பால் போட்டுனா அதுக்கு இஷ்டம் இல்லைன்னா சாப்பிடாது. அந்த பாலாடைய வாயில வைக்கிறதுக்கே விடாது. இவன் என்ன பண்ணுவா, அது முழுங்காது அப்படியே வச்சுட்டு இருக்கும். இது முழுங்காது வச்சுருந்தாக்கா சரி, இது பாலை எடுத்துட்டாக்கா அது கொப்பிடிச்சிடும், முழுங்காது போயிடும். அது அதுக்காக அந்த பாலாடைய வாயிலேயே வச்சுட்டு இருப்பான். அந்த பால் வாயுள்ள போயிடுத்துனா கூட இன்னும் அப்படியே வச்சுட்டு இருப்பா. வச்சிருந்தாக்க அது வாயில வச்சுட்டே அந்த பாலை வாயில வச்சுட்டே அப்படியே அம்மாவை பார்க்கும். அதுதான் இப்ப நடக்கிறது. அந்த அம்மாவை பார்க்கிற விஷயம் இந்த சன்னிவேசத்தை அப்படியே சுவாமிக்கு, இவர் வந்து இமேஜினேஷன்ல பண்ணல, சுவாமிக்கு சேவை சாட்சியர். அதே மாதிரி அது அப்படியே நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நாம ஒரு ஈஷத்து தான் அனுபவிக்க முடியும். ஒரு அம்மாவா இருந்து அந்த குழந்தைய மடியில விட்டுண்டு அதுக்கு பாலாடையால பால் போட்டினாக்கா அப்பதான் தெரியும் அந்த உண்மையான அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றது. நான் புருஷன் சொல்லி அந்த அனுபவத்தை ஆகாது. அப்படி பாலாட்டுறச்சே இது எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு அனுபவிக்கிறேன். தாமிர புஷ்பம் மாதிரி இருக்குன்னா இதுக்கு மேல அந்த பாலாடையை எடுக்காதே வச்சுட்டு இருக்கான். அந்த பாலாடையை தள்ளி விடுறதுக்கு அது பார்க்கும், ஆனா அது முழுங்கினாதான் அந்த பாலாடை எடுக்கிறாளாம். அதே மாதிரிதான் இங்கேயும் யசோத பிராட்டி இந்த பாலாடையால பாலை போட்டுறா. பாலை போட்டுட்டு இது கண்ணன் வாயில பாலை வச்சுட்டு யசோதைய பார்த்துட்டு இருக்கு. அது முழுங்கா கண்ணன் முழுங்காததுனால அந்த பாலாடையை அழுத்தி வாயுள்ளேயே பிடிச்சு வச்சுக்கிறாளாம். வக்ரரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யம், விநிவேசித பாஞ்சஜன்யா அப்படின்னா இவன் தள்ளினா கூட அவன் கட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பாஞ்சஜன்யம் இவருடைய அதரத்தை விட்டு போகாதான். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற கண்ணனை சேவிக்கிறார். இது பால் இவருக்கு சேவை சாய்க்கிறேன். அது அப்படியே நமக்கு சொல்றார். வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே, இப்படி குழந்தைக்கு பால் போட்டியாச்சு. பால் போட்டின பிற்பாடு குழந்தைய பக்கத்துல தொட்டில்ல விடணும். அந்த தொட்டில்ல உடச்சே தொட்டில்ல இந்த குழந்தை வெறும் தொட்டில் இல்லையா, போய் குழந்தைய விட முடியும். அதுக்கு ஒரு துணியை போட்டு குழந்தைய தொட்டில்ல விடுவார். அந்த துணியை போட்டு கொட்டில்ல விடுறதுக்கு யசோத பிராட்டி ஒரு ஆசனம் மாதிரி ஒன்னு பண்ணி வச்சிருக்கா. அதுல அந்த குழந்தைய விடுறாளாம். அது எப்படிப்பட்ட ஆசனமாக இருந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும். வர்ண திரிகோணரிச்சுதே, குழந்தைக்கு திருஷ்டிப்பட்டு போயிட போறதேன்றதுக்காக ஒரே வெள்ள துணிலேயோ இதுலேயோ ஆகாதபடிக்கு அந்த ஆசனம் நிர்மிதமாக இருந்துட்டு இருக்கிறது. மூன்று வர்ணங்களால, பல வர்ணங்களால, அந்த வர்ணங்களாலே ஆன ஒரு முக்கோண வடிவில் இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆசனம். அதுல போய் முக்கோணமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு அது பார்க்கச்சேயே ஈர்க்கும்படியாக இருந்துட்டு இருக்கான். வர்ண திரிகோண ருச்சிரே வர புண்டரீகே, இது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக இருந்திருக்கிற பத்மாசனத்துல, பத்மாகாரமாக ஆசனத்துல அப்படின்னா அட்டளதள பத்மங்கள்லாம் வெளியில இருந்துருக்கு, நடுவுல அந்த காய் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி குழந்தை படுத்துக்கிற இடம் அந்த நடுவுல இருக்கிற இடம் அது. அது வர்ண திரிகோணமாக இருந்துட்டு இருக்கான். அதுல பத்தாசன, அத ஆசனமாக உடைத்தானவராக இருக்கிற கண்ணனை இவர் பார்க்கிறேன், சேவிக்கிறேன். அத நமக்கு அப்படியே சொல்ற, வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசன. இது ஆச்சரியமாக இருந்துருக்க, இது படுக்க விட்டாலும் படுத்துக்கவும் படுத்துக்கலாம். அதே ஆசனத்தில் தொட்டில குழந்தைகள் எழுந்து உட்காரவும் உட்காரும். இது பத்தாசனகா அப்படின்னா இது குழந்தை நின்னவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும், பெருமாள் அவர் படுத்துருக்கிறது உட்காந்துருக்கிறது நிக்கிறது மூணையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன தொட்டில்ல பார்க்கலாம். ஒரே தொட்டில்ல காலம் பார்க்கலாம்னு
எம்பெருமானார் அருளி செய்தார்னு சொல்லி அந்த வியாக்கியானங்கள்ல சொல்றார். அத மாதிரி அனுபவம் இவருக்கு வருது சுவாமி தேசிகனுக்கு. இந்த ஆசனம் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை உட்காந்துக்கிறதுக்கும் வாட்டமா இருக்கு, தொட்டில இருந்து எகிரி குதிக்க முடியாது. அது இன்னும் கொஞ்சம் பெரிய பருவமா ஆயிடுச்சுனாக்கா தொட்டில் சங்கிலிய பிடிச்சிட்டு மேல ஏறி நிக்கும். அது நிக்கிறது உட்கார்றது படுத்துக்கிறது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ஒரே சன்னிவேசம் எங்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த தொட்டில கிருஷ்ணன் இருந்துட்டு இருந்துருக்கான. அது அப்போ அத பாக்குறாரு, பத்தாசன வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசன ஜயதி வல்லப சக்கரவர்த்தி. அப்படிப்பட்டவர் இவர் எப்படிப்பட்டவர்னா, வல்லப சக்கரவர்த்தி கோபர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருந்திருக்கலாம். கிருஷ்ணன் அவதாரம் பண்ற வரைக்கும் பரம சாத்விகராக இருந்தான் நந்தகோபர். அவர் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண பிறகு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அண்டாள் சொல்றான். நந்தல் முதலாளு கோபர்கள் எல்லாரும் ஒரு ஈ எறும்பு கூட கண்ணன் மேல படக்கூடாதுன்னுட்டு வேலை வச்சுண்டு அந்த தொட்டில சுத்தி நின்னு இருக்காளாம். அது கண்ணனுக்கு என்ன வந்துருமோ என்ன வந்துருமோ என்ன வந்துருமோன்னு சொல்லிட்டு. இது ஒண்ணு. வரபுண்டரீகே அப்படின்னு சொல்றார். வரபுண்டரீகே பத்தாசனஹான்னு சொல்லச்சு, இது கடபயாதி சங்கேன்னு ஒரு சொல்றது எழுத்து, அந்த எழுத்துக்களை கொண்டு அது ஒரு நம்பரை குறிக்கும் அப்படின்னு சொல்றது. இது 4-2-2 சொல்றது. இந்த வரப்புண்டரிக்கே வாரா அப்படின்னு சொல்லச்சு. இப்ப இந்த 4 வரச்சே ரெண்டாவது, அந்த அப்படின்னு சொல்லச்சே வான்றது 4. இந்த 4-2 குறிக்கிறதுனால 4-2 போனமான 8. இது அஷ்டதள பத்மம்னு தாத்பரியம். அந்த அஷ்டதள பத்மமாக இருந்திருக்கிற ஒரு ஆசனம். விப்ரா மந்திரவிதம் யுக்தாக தைர்யா புரோக்தாக ததாசிஷா தா நிஷ்பலா பவிஷ்யந்தி ந கதாசிதபி த்ருவம் பிரகாஞ்சக்ருஹு கோஷகிருதா த்வாதசாங்கேஷு நாமபிஹி. இவர் நந்தகோபர் குழந்தை பிறந்த உடனே இதுக்கு ரக்ஷா பண்ணணும், பிராமணாலாம் கூப்பிடுறது. அந்த பிராமணாலாம் கூட்டு அதுக்கு இந்த குழந்தைக்கு ரக்ஷணம் பண்றாளாம். விப்ரா மந்திரவிதோ யுக்தாஸ்தைர்யாஹ ப்ரோக்தாஹ ததாசிஷஹ. அத்தனை பிராமணாலும் வந்து இந்த குழந்தைய பார்த்து தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாளாம். இவாளுடைய ஆசீர்வாதம் ஒரு காலும் பொய்யாகாது என்று சொல்றார். என்ன தம்சன் கண்ணனை அழிச்சு கட்டணும் ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறான், இந்த பிராமணாளுடைய பாரிப்பு ஆசீர்வாதம் தீர்காயுஷ்மான் பவான் சொல்றது, தீர்காயுஷ்வா கண்ணன் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப கம்சனுடைய எண்ணம் நிறைவேறுமா இல்ல பிராமணாளுடைய எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னா, பிராமணாளுடைய வார்த்தை தான் பலிக்குமா. இந்த பிராமணாளுடைய தான் நிஷ்பலா பவிஷ்யந்தி ந கதாசிதபி த்ருவம், ஒரு காலம் பிராமணர்களுடைய வார்த்தை பொய்யே ஆகாது. இது சத்தியம் பண்ணி சொல்றார். அவர் யாருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துருக்கோ அவ்வளவு விசுவாசம் அவ்வளவு பலன் வருது. நமக்கு பிராமணாளிடத்துல விசுவாசம் பரிபூர்ணமான விசுவாசம் இருந்து அவ வாக்குனால ஒரு பிரம்மவித்தா இருக்கு, அவ வாக்குனால ஒரு நல்ல வார்த்தை வந்ததுன்னாக்க நமக்கு நன்னா நடக்கும்னு பரிபூர்ண விசுவாசத்தோட நம்ம காரியம் பண்ணமானாக்க நமக்கு சம்பூர்ணமான ஒரு பலன் கிடைக்கும். அந்த எண்ணம் இல்லாமல் அறக்குறையா சரி ஏதோ அவாளும் சொல்றா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் பலன் வரும். இங்க நந்தகோபுருக்கு சம்பூர்ணமான விசுவாசம் இருந்துருக்கு. இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாள்னாக்க நம்ம கண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற பரிபூர்ண விசுவாசத்தோட அந்த மகாத்மாக்களை கூட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்றார் நந்தகோபர். ஆகையால கண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாது இருந்துருக்கு. இதுதான் விசுவாச தாரதமியத்தினால வரக்கூடிய பலத்தினுடைய தாரதமியம்.
அவ்வளவுதான், வேற ஒன்னும் அதிக விஷயமே இல்லை. அப்படி வந்தவா அவன் என்ன பண்ணிருக்க, ஒரு ஆசனங்கள்லாம் பண்ணிருக்க, ஒரு இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இங்க படுத்துக்கணும் அங்க படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷ பண்ணிருக்க. அந்த ரக்ஷ பண்ணத்துல அட்டதள பத்மமாக போட்டு அது நடுவுல குழந்தைய படுத்துக்க விடணும், அப்படி பண்ணா ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அதெல்லாம் படுத்துறா. ஆகையால வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜயதி வல்லவ சக்கரவர்த்தி, பத்தாசனோ ஜயதி மே மனசி ஜெயதி, என் மனசுல இப்படிப்பட்ட சேவை இருக்கு, இந்த சேவை இது என்ன பண்ணும், ஜெயதி நான் ஜெயிக்கிறதுனா எப்படி ஜெயிக்கும் அப்படின்னா, என் மனசுல இருந்திருக்கிற காமம் குரோதம் மோகம் இவைகள் எல்லாம் ஜெயிக்கும், இந்த கிருஷ்ணனை சேவிச்சிருந்தா எனக்கு காமமே வராது. இப்படி அதீத கிருஷ்ண கட்ட சேஷ்டித்தங்கள் எல்லாம் இருந்துருக்குன்னா இவருக்கு எப்படி, இங்க பாருங்க ஜெயதி அப்படின்னு சொல்ற, ஜெயதின்றது வர்த்தமான கால நிர்தேசம், பிரசன்டென்ஸ், இது என்னைக்கோ நடந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப ஜெயதின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்ததை இவருக்கு அப்படியே தேவை சாய்க்கிறார் அவர், அந்த தேவை சாய்க்கிறதுனால இப்ப பாக்க பார்த்த உடனே ஜெயத்தின்னு சொல்லி சொல்ற, இப்படிப்பட்ட சேவையை நான் சேவிச்சேன்னாக்கா என் மனசுல இருக்கிற காமம் குரோதங்கள் எல்லாம் போயிடுறது அப்படின்னு. வாசன்னிஜங்கரசிகம் பிரசமீக்ஷமாணாம் வக்த்ரரவிந்த விநிவேசித பஞ்சகன்யாம் வர்ணத்ரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜயதி வல்லவ சக்கரவர்த்தி ஆம்நாய கந்திருதித ஸ்புரிதாதரோஷ்டம் அஸ்ராவிலேக்ஷணமனுக்ஷணமந்தஹாசம் ஓபாலடிம்பவபுஷம் உஹநாஜனன்யாஹ பிரணஸ்தனந்தயமவை பரம் புமாம்சம். யசோதா பிராட்டி பால் போட்டுறா, அந்த பால் போட்டுறத அவர் சேவிக்கிறார், அதை சேவிச்ச உடனே ஜெயத்தின்னு சொல்லி சொல்றார். இந்த பால் போட்டுறது அப்படின்றது வந்த உடனே யசோதா பிராட்டி நினைக்கிற பால் போட்டுறது ரெண்டதையும் நினைக்கிறாராம். இந்த யசோதா வேஷத்துல உடனே இன்னொன்னு ஞாபகம் வருதான், யசோதா வேஷத்துல வந்த பூத்தனை அவளும் பால் கொடுக்கறதுக்கு தானே வர, அந்த பூத்தனா சாத்தனத்தை அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆம்னா ஜகந்தி ருதித ஸ்புரிதாதரோட்டம், தன்னனுடைய அதரங்கள்லாம் எப்படி இருந்துருக்கு, என்ன வேத மனம் வீசுவதாக இருந்துருக்கான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரஹிணோதி தஸ்மை, மகாப்பிரளய காலம், லோகம் எதுவுமே இல்லை, லோகத்துல எந்த வஸ்துவும் இல்லை, எல்லா வஸ்துக்களும் சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திரு வயிற்றுக்குள்ளதான் எல்லாம் இருந்துருக்கு. இந்த சமயத்துல இந்த ஜீவாத்மாக்கள்லாம் சுகதுக்க அனுபவம் எதுவும் இல்லாமல் ஒரு அச்சேதனம் மாதிரி இருந்துருக்கா, அதை பார்க்கறா தயாதேவி. தயாதேவி பார்த்து பெருமாள் இடத்துல சொல்றா, ஐயோ இவாள்லாம் இந்த சேத்தனம்லாம் நம்ம பசங்க இல்லையா, இவாள்லாம் சுகதுக்க அனுபவம் பண்ண வேண்டாமா, அதுக்கு தகுந்த மாதிரி சரீரத்தை நீ கொடுக்க வேண்டாமா அப்படின்னா, சரி இவளுடைய பிரேரணை அசித விசிஷ்டான் பிரளய ஜந்தோ நவலோக்கிய ஜாத நிர்வேதா சரண களேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணே தொம் என்பதாக சுவாமி அனுபவம். அப்படி அவளுடைய தயையினுடைய பெருமாள் தன்னுடைய கிருப்பையினால இவாளுக்கெல்லாம் மொத்த பேருக்கும் கரணக்கலைபுரத்தோட ஒரு சரீரத்தை கொடுக்கணும்னு சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சு முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்றார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ண பிற்பாடு யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ச பிரஹிணோதி தஸ்மை தஸ்மை, அந்த பிரம்மாவுக்கு முதல்ல வேதங்கள் எல்லாம் உபதேசம் பண்றாராம். வேதங்கள் அபௌருஷேயம், ஒருவராலே இயற்றப்படாதது, அது போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அப்படியே அது இருந்த மாதிரி
பெருமாள் அதை நினைச்சு மறுபடியும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார். அந்த வேதத்தை உபதேசம் பண்ற திருவாக்காயிட்டபடினால அந்த வேதம் பெருமாளுடைய அதரங்கள் எல்லாம் உதடு வேத மனம் அமழ்கின்றதாக இருந்துருக்கு. ஆம்னாய கந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம். இவர் உபதேசம் பண்ணார்ன்றது பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து என்று ஆழ்வார் எல்லாமும் அனுபவிக்கிறார். அப்படி சதுர்முகனுக்கு உபதேசம் பண்ணார். சரி, இவர் வாயில இது வாயில எப்பவுமே வேத மனம் கமழ்கிறது. இவர் வாயில் வாயில் நல்வேதம் போதும் வேதியர் வானவர் அவர் என்று கலியன் அருளி செய்கிறார். அப்ப இவருடைய வாக்கு எப்பவுமே அந்த வேத மனம் கமழ்கின்றதாக இருந்திருக்கு. அம்னா ஜெகந்தி, இது பூத்தனையை பத்தி சொல்ற. பூத்தனை எப்படி வர, யசோதா வேஷம் போட்டு வரலாம். அந்த யசோதா வேஷம் போட்டு வரைச்சு அதுல வரைச்சு அந்த விஷமிஸ்ரமாக அவளுடைய பால் விஷம் கலந்ததாக இருந்திருக்கு. அந்த ஸ்தன்யத்தை கொடுத்து கண்ணனை முடிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆசைப்படச்சு இந்த குழந்தைய வந்து பாக்குற வரா அங்கேருந்து வர்றதுக்கு முன்ன அந்த அந்த சன்னிவேசத்தை இப்ப சொல்றார். இந்த குழந்தை எப்படி படுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆம்னா யகந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம். அத அந்த உதடுலாம் துடிக்கிறதும் பசிக்கிறது குழந்தைக்கு. பசிச்சா குழந்தை என்ன பண்ணும், அழும். வேற என்ன பண்ணும், அந்த அழச்சையே பார்த்தோம்னாக்க உதடு துடிக்கிறது. அந்த பால் கொடுத்துட்டாள்னாக்க அது எல்லாம் அடங்கி போயிடும். ஸ்புரிதாதரோஷ்டம் ருதித ஸ்புரிதாதரோஷ்டம். அத ருதித அந்த அழுகினால அதரோஷ்டம் அந்த உதடுகள் எல்லாம் துடிக்கிறதாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட குழந்தை. ஆம்னா யகந்தி ருச்சிர ஸ்புரிதாதரோஷ்டம். ருச்சிர ருதி, இது வந்து ரெண்டு ருதித ரெண்டு பாடம் இருக்கு. ருச்சிர அப்படின்னாக்க அதனுடைய ஒரு அழகுனால அந்த வாசனையினாலே ஸ்புரித அதரோஷ்டம் அப்படின்னு சொல்லி மனோஜமாக இருந்திருக்கு வேதகந்தனத்தினால. என்ன அஸ்ராவிலேக்ஷணம், குழந்தை அழுதா அந்த குழந்தை அழைச்சே கண்ணை பார்க்கணும். அந்த கண்ணு பார்த்தோம்னா அப்படியே குளம் குளமா இருக்கும். அதில் அப்படியே தண்ணி அந்த ஜலம் இருக்க அது வெளியில வராது. வெளில வந்துருக்குனாக்கா அது பெருக்கெடுத்து ஓடும். அந்த பெருக்கெடுத்து ஓடுறதுக்கு முன்ன அப்படியே கண்ணில் அப்படியே குளம் குளமா அப்படியே தேங்கி நிற்கும். அது அழுறது குழந்தை அழுறது பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி ஒரு அனுபவம் எப்படிலாம் அனுபவிச்சிருக்காருன்னு பார்க்கணும். கண்ணனை சுவாமி அனுபவத்தை பார்க்கணும். இது குழந்தைய பார்த்த ஆளுக்கு தான் இது தெரியும். அது அந்த குழந்தை அழுது அதை மூச்சு பார்த்தோம்னா குளம் குளமா இருந்த அஸ்திராவிலேக்ஷணம். அஸ்திராவிலேக்ஷணம் அப்படின்னா அஸ்திரன கண் ஜலங்களாலே ஆவிலும் கலங்கினதாக இருந்திருக்கிற ஈக்ஷணம் பார்வை உடைத்தானதாக இருந்திருக்கார். இது நிஜமாவே பால் அதாவது தன்யத்தை விரும்புற குழந்தையா இருந்ததுன்னாக்க அந்த குழந்தைக்கு உதடு துடிக்கும், கண்ணில் அப்படியே குளம் குளமா ஜலம் தேங்கி இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தை அது அழகுதான். அது அஸ்ராவிலேக்ஷணம். அந்த கண்ணை அனுக்ஷண மந்தஹாசம், இவ்வளவு அழுமை அழுத உடனே பார்த்தோம்னாக்க அந்த அம்மா கணக்கு கிட்ட வந்து அந்த குழந்தைய அப்படி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. பால் கொடுத்த பிற்பாடு தானே பசி போயிடுத்து சிரிக்கிறதுன்னு ஒண்ணும். அந்த பால் கொடுக்கறதே கூட வேணாமா, அந்த குழந்தை அந்த குழந்தைய அம்மா தொட்டுட்டா அதை எடுத்து கையில எடுத்துட்டாங்கனாக்கா உடனே ஒரு சிரிப்பு சிரிக்குமா. அது இது அழறதுக்கும் காரணம் தெரியாது, சிரிக்கிறதுக்கும் காரணம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இது குழந்தை. இவர் அஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷண மந்தஹாசம், அடுத்த கணத்திலேயே ஒரு மந்தஸ்மித்தத்தை உடுத்தனாக இருந்துட்டு இருக்கார். இது எப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தை சேவிக்கிற சுவாமி. நாம எல்லாம் அழுதுமான அடுத்த கணத்துல சிரிப்பு வராது. மறுபடியும் நமக்கு சிரிப்பு வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும், எத்தனையோ காலம் ஆகும். ஆனா கண்ணனுக்கு அது கிடையாது. அவர் இந்த குழந்தையா இது பண்ற
அந்த குழந்தையா சேவிக்கிறார். பட்டத்ரி ஒரு இது பண்ணிருக்கார், நாராயணியன் குருவாயூரப்பன் விஷயமா. அதுல பாகவதத்துல சொல்லிருக்கிற விஷயங்கள், அதுல எப்படி கிருஷ்ணனுடைய இது இருக்கோ மொத்தமே பாகவதத்துல சொல்லியிருக்க பிரகாரத்துக்கு அதை சுருக்கமா சொல்லி சொல்ற. அதுல ஒரு அனுபவம், அவசரே கலு தத்ர சகாச்சன விரஜபதே மதுரா கிருதி ரங்கனா தரல ஷட்பத லாலித குந்தலா கபட போதகதே நிகடங்கதா. கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். அந்த சக்தியை கண்ணன் தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. அவர் பட்டத்திரி அனுபவிக்கிறார், கபட்டக்கும் போத்தகத்தே நிகடங்கதா. ஒரு குழந்தையா இருக்க, அண்ணா நீ கபட்டத்தோட இருந்திருக்கிற ஒரு குழந்தை, நீ அந்த குழந்தையாக இருக்கச்சே உன்னிடத்துல ஒருத்தி வந்தா எப்படி வந்தா தெரியுமா அப்படின்னா, காச்சனா அப்படின்னா யாரோ ஒருத்தி தள்ளு ஒரு மாய. அவசரே கலு தத்ர சகாச்சன விரஜபதே மதுரா கிருதி ரங்கனா. அவ பூத்தன ராட்சசியா வரல, மதுரா கிருதி அழகிய ஒரு உருவை எடுத்துட்டு உங்க அம்மாவாட்டமே யசோதையாட்டமே வந்தாளாம். வந்த தரல ஷட்பத லாலித குந்தாளா. அவ நடந்து வர அந்த முடியில இருக்கிற வாசனைக்கு வண்டெல்லாம் பின்னாடி வரதான், அது பின்னாடி அப்படியே வரலாம். கபட்ட போத்த கதேனி கட்டங்கதா. இப்படி ஒரு அனுபவம் அவரது. அவ வந்த அவளை பார்க்கச்சே இவருடைய நிலைமைய சுவாமி சாக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அம்னாய கந்திருதித ஸ்புரிதாதரோஷ்டம் அஸ்ராவிலே க்ஷணம் அனுக்ஷண மந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம். கோபாலடிம்பவபுஷம் ஒரு கோப குழந்தையாக இருந்திருக்கிற திருமேனியை உடைத்தானவராக இருந்திருக்கவர் அவர். இவர் எப்படி பண்றார் அங்கேருந்து வர பூத்தனை, பூத்தனை வந்தாக்க அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லச்சே, சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகவத் அகமத்து கபேஹே அப்படின்னு சொன்னார். இளையபெருமாள் இந்திரஜித்து முதலான ராவணன் முதலான சத்ருக்களுக்கெல்லாம் அசைக்க முடியாதவராக இருந்துருக்காராம். அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை உடையவராக இருந்துருக்கிற இளைய பெருமாள், அவர் குரங்கு முதுகு மேல ஏறிக்கிறே, குரங்கு முதுகு மேல ஏறிக்கிறேர் அப்படின்னா குரங்கு யாரு, ஹனுமார், ஹனுமாருடைய தோல்ல ஏறிண்டு சண்டை போடுறார். அவளெல்லாம் அசைக்க முடியாதவராக இருந்துருக்கிற பெருமாள், இளைய பெருமாள் ஒரு குரங்குக்கு ரொம்ப லேசா ஆயிடுதான். அந்த லேசா ஆயிட்டேர் அப்படின்னா தன்னுடைய இதனால ஆசிரித்தாளுக்கு லேசா ஆகிறவர், ஆசிரித்தாளே ஆசிரித்தாளாலே அனுபவிக்க கூடியவராக இருந்துருக்கிறவர், எதிரிகளால பெருமாளுக்கு எதிரிகளாக இருக்கிறவளால பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்னும் அதிகப்படியா சொல்லல. இப்ப இங்க வந்திருக்கவும் எதிரியா வந்திருக்கா, கண்ணனம் முடிக்கணும்னு வந்திருக்கா, இவளுக்கு அவர் அப்ரகம்பியராக தானே இருக்கணும். கண்ணன் கீழே படுத்திருந்தா கூட இவரை தூக்கவே முடியாது, அவ அவஸ்தப்படணும். அப்படி ஆகலையா இவர், இவர் என்ன பண்ணார்னா அவள் எடுத்து மடியில விட்டுக்கிற மாதிரி லேசா ஆகிட்டாரா கையில் எடுத்துக்கணும். அதுதான் சொல்ற கோபாலடிம்பவ பூஷம் குஹனாஜனன்யாஹ. ஜனனின் பெற்றவள் தாய், அந்த குஹனா ஜனனி அப்படின்னு சொல்லி சொல்றார். தாய் அதாவது நேர் தாய் இல்லையவோ கோணலான தாய், வஞ்சனையினாலே வந்த பேச்சு, வஞ்சனையினால வந்த தாய் இவோ. பிராணசந்தயம் இந்த ஆயிச்சியினுடைய பாசுரங்கள் பார்த்தோம்னா இந்த பூத்தனா சாத்தனம் இருக்க எல்லா இடத்துலயும் இதை அனுபவிக்கிறார். ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறார்.
எல்லா ஆச்சாரியா எல்லாம் அனுபவிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இது அனுபவிக்கவாளே கிடையாது. இறங்கியமை பேச்சு முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன் கீண்டான் உறங்கு களை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. பெரியாழ்வார் பாசுரம் இறங்கிய பேச்சு முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை பேச்சு முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. இந்த குழந்தை சாதாரண குழந்தைன்னு நினைச்சுக்கிறியா அப்படின்னா மரங்கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான் இரண்யகசிப்பு மாற புலந்து அவரையே எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்த அவனையே உனக்கு மாற பிளந்தவன் இவன் இந்த குழந்தை அப்படின்னா உறங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே வாங்க வாங்க வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லி யசோதா பிராட்டி எல்லாரிடத்துலயும் சொல்ற வார்த்தை இது. இப்படி ஆச்சியருடைய பூதனா சாத்தனம் இருக்க எல்லாரும் அனுபவித்ததாக இருந்திருக்கு. உஹனா ஜனன்யா பிராணஸ்தனந்தயம் பிராணனோட ஸ்தன்யத்தையும் பானம் பண்ணினவரான கண்ணனை அப்படின்னார். காடங்கராபியாம் பகவான் பிரபீட்யாதத் பிராணை சமம் ரோஷசமன்விதோ விபத்து. இது ஒரு ஸ்லோகம், பாகவத ஸ்லோகம். இதுவும் தப்பா எடுத்துக்காருங்க. குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்தன்யம் பண்றது. இந்த ஸ்தன்யம் சாப்பிடச்சு இன்னொரு கையால அந்த ஸ்தன்னத்தை அதுவும் கூடவே அத்த இது பண்ணிட்டே இருக்கும், அதை தொட்டுண்டு தடவிண்டே இருக்கும் அந்த குழந்தை. இது குழந்தைக்கு ஒரு இயல்பு. அந்த மாதிரி அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா இவ் பால் கொடுத்தா, பால் கொடுத்துட்டு இன்னொரு கையால அவளுடைய ஸ்தன்னத்தையும் பீடனம் பண்ணி அவளுடைய பிராணனையும் எடுத்துட்டேர் அப்படின்னார். அப்போ பிராணஸ்தனந்தயம் அப்படின்னாக்க இது அதாவது அந்த குகனா ஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் விசேஷமா பிராணனோட ஸ்தன்யத்தையும் பானம் பண்ணினவரான கண்ணனை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க அர்த்தமே அந்த பாகவதத்துல வரக்கூடிய காடங்கராபியாம் பகவன் பிரபீட்யதத் பிராணை சமம் ரோஷசமன்விதோ அபிபத்து அப்படின்ற ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டு இருக்க. அவள் வெளியில பிரசன்னமா இருந்துட்டு இருக்க, உள்ளுக்குள்ள மறைஞ்சவளாக இருந்துட்டு இருக்க வந்த போத்தன. இவனும் வெளியில பார்த்தோம்னா சிரிச்சுட்டே இருந்துட்டு இருக்கானா. இது எப்படி இருக்குன்னா அனுட்சணம் மந்தஹாசன் வெளியில சிரிச்சுட்டு இருக்கானா. உள்ளுக்குள்ள அந்த பிரச்சன்னாக உள்ளுக்குள்ள கபட்டனாக இருந்து கொண்டு இவ்வளவு முடிச்சுட்டானா. இது அவள் என்ன நினைச்சுட்டு வர இந்த பிரபஞ்சம் முழுத்தும் ஆத முழுத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிற அண்ணனை முடிச்சுட்டோமானாக்க மொத்தமும் மொத்த பேரும் எல்லாம் எல்லாமே பிரபஞ்சத்தையே அழிச்சுட்டு தான் ஆயிடும் அப்படின்னு ஒரு பெரிய அனர்த்தத்தை உண்டாக்கணும்னுட்டு அவ வந்தா. ஆனா இவர் ராமாவதாரத்துல பண்ண மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பண்ண சூர்பனகைய அவளுக்கு அவனாத்துக்கு அவளை ஸ்திரீவதம் பண்ணணும் வாணான்னு சொல்லிட்டு காது மூக்கு அறுத்து விட்டு அவளை உயிரோட விட்டதுனுடைய அனர்த்தம் தான் அதுக்கப்புறமா சீதா பிராட்டியை விட்டு பிரிஞ்சு இப்படி எல்லாம் பெரிய சிரமம்லாம் ஏற்பட்டது. அதை நினைச்சு பாத்துக்கிறான் கண்ணன். இவ்வளவு உயிரோட விட்டுட்டோமானாக்கா இன்னும் என்ன அனர்த்தம் வருமோ, வாண்டாம் ஸ்திரீவதமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், இவளை நாம வதம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வதம் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். சிசுபால வதத்துல ஒரு விஷயம், சிசுபாலன் கண்ணனை வெய்யறான். வெய்யறது எல்லாருக்கும் தெரியும், கண்ணன் விஷம் 100 வாட்டி வெய்யற வரைக்கும் கண்ணன் வாய்மூண்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றார். 100வது வாட்டி விஷ பிற்பாடு அந்த சிசுபாலனையும் அழிச்சுடுறேன்னு சொல்லி சொல்றோம். அது என்ன வெய்யறான் என்ன மாதிரி வெய்யறான்றது யாருக்கான தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா நிறைய பேருக்கு அது தெரியாது. அது சாட்சாத்தான் வாசிச்சு பார்த்தவளுக்கு தான் அது தெரியும்.
அதில் ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. தர்மபுத்திரை பார்த்து கேட்கிறான் சிசுபாலன், ஏ தர்மபுத்திரா நீ என்ன உனக்கு பேர் வச்சுருக்கே தர்மபுத்திரன்னு பேர் வச்சுருக்கே, அது விபரீதமா பேர் வச்சுருக்கேன்னா ராட்சசாலுக்கு புண்ணியஜனம்னு பேர். அந்த மாதிரி நீ அதர்மமான அதர்மபுத்திரனா இருந்துட்டு தர்மபுத்திரன்னு பேர் வச்சுருக்கேடா அப்படின்னு. என்ன நான் என்ன அப்படி தப்பி பண்ணிட்டேன் அப்படின்னா, உனக்கு ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு சகாவா இருந்துருக்கான்னு இந்த கிருஷ்ணனுக்கு போய் ராஜசபையில ராஜசூய யாகத்துல போய் கிருஷ்ணனுக்கு போய் நீ மரியாதை பண்றியே, இது எந்த விதத்துல ஒரு நியாயம்? இவர் ராஜாவே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு வம்சத்துல பிறந்தவன், யயாத்தியனுடைய சாபத்தினால எதுகுலத்துல இருந்துருக்கவா, யாரும் ராஜாவாக ஆக முடியாதுன்னு ராமராஜ்யம் பிரசாசத்தின்னு ராமர் ராஜ்யசாசனம் பண்ணாருன்னு நிறைய சொல்லியிருக்கு, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கு. எங்கேனா கிருஷ்ணர் ராஜ்ய சாசனம் பண்ணாருன்னு எங்கேனா சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா, அந்த ராஜ்யசாசனம் பண்றத கிருஷ்ணர் ராஜ்யசாசனம் பண்றத ஒன்னும் எங்கேயுமே கொண்டாடல. அவர் அரண்மனை மாதிரி துவாரகையில எழுந்துள்ளி இருந்தாருன்னா வேற விஷயம், ஆனா ராஜ்யசாசனம் பண்ணாருன்ற மாதிரி எல்லாம் அது ஒண்ணும் பெருசா விஷயமாவே சொல்லவே இல்லை. அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இது யயாத்தியனுடைய சாபத்தினால ஏற்பட்டது. இப்படி ராஜ்யசாசனம் பண்றதுக்கே யோக்கியத்தை இல்லாத ஒருத்தனுக்கு கொண்டு போய் ராஜசூய யாகத்துல போய் நீ அக்ரதானம் பண்றதா என்னடா உனக்கு பேர் இருக்கு அப்படின்னு தர்மபுத்திர பார்த்து சொல்லி சொன்னா. அது பக்கத்துல பீஷ்மர் இருந்தாரா, அந்த பீஷ்மரை பார்த்து சொல்ற, அவர் தான் ஆட்டம் தர்மபுத்திர தான் தெரியாது போனா போயிட்டு போட்டோம், உனக்கு என்னடா உனக்கு எங்க போச்சு புத்தி இவ்வளவு கழமா எதிர உக்காணுன்னு இருக்கியே அப்படின்னு பார்த்து கேட்கலாம் சிசுபாலன். கோபம் வந்துட்டுன்னா பெரிய வாசனவான்ற புத்தி எல்லாம் வரவே வராது. அது அப்ப பார்த்து பீஷ்மரை பார்த்து சொல்ற, நீ யார் பையன்? நீ கங்கையினுடைய பையன் தானே, சஞ்சலமான மனசு, காதலையும் போகும் மோடிலையும் போகும் சுத்தத்திலையும் போகும் அசுத்தத்திலையும் போகும் எல்லா இடத்துலயும் விழுந்து பரல்ற ஒரு கங்கை, அந்த கங்கையினுடைய பிள்ளை தானே, உன் மனசு எப்படா இருக்கும், உனக்கும் இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் பார்த்து, சரி இவ ரெண்டு பேர் போனா போட்டோம், அங்க இருக்கிறவெல்லாம் போனா போட்டோம், கண்ணா நீ எப்படி ஏத்துக்கிற நீ அப்படின்னா, உனக்கு என்ன தகுதி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு நீ ஏத்துக்கிற அப்படின்னா, உன்னிடத்துல தகுதி இல்லை, விசேஷமாக உன்னிடத்துல இருக்கிற இலக்காரங்கள் தான் இருந்துருக்கு அப்படின்னா, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, நீ முதல் முதல்ல பண்ண காரியமே தப்பு, எப்ப பார்த்தாலும் வஞ்சனை தான், பறக்கச்சே நாலு கையோட சதபுஜமா பறந்த அதே ஒரே கணத்துல ஏமாத்தி அங்கேருந்து நந்தகோகுலத்துக்கு வந்து சேர்ந்தது. இது நியாயமா நீ பண்ணது? ரெண்டாவது அடுத்த தப்பு பண்ணனா, ஒரு ஸ்திரீவதம் பண்ணிட்டு அது என்னமோ ரொம்ப பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க, அந்த ஸ்திரீவதத்திலையும் எப்படிப்பட்ட ஸ்திரீனுடைய வதம் அப்படின்னா, ஒரு பெண்ணனுடைய பாலை குடிச்சிட்ட அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவ அம்மாவா ஆயிடுறா. என்ன இப்ப போத்தனே என்னுடைய பாலனையும் குடிக்கிறியோ இல்லையோ, குடிச்சேன்னா உனக்கு அம்மாவா ஆயிடுற, நீ மாத்திரு காத்தகன், உனக்கு அம்மாவா இருந்திருக்கிற போத்தனையே நீ கொலை பண்ணவனாக ஆயிட்ட, நீ எப்படிறா அக்ர பூஜனை வாங்கிக்கலாம் என்ன சிசுபாலம் வெய்யறான். இது விசவு நாம சொல்றோம், இது இதோட நிறுத்தினோம்னா அது மனசுக்கு நமக்கே கஷ்டமா இருந்துட்டு இருக்கோம், இந்த விசவெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம் இது. ஆனா அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் பண்ணான். இது பூதன யாரு? கம்சனுடைய தங்க. கதாச்சிதந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கில காபி மாயாம் நித்ராபராதீன ஜனே நிசீதே விரஜம் யசோதா கிருதிரா விவேச யாயும் பிறகு மரியாதையாமத்து மாயமலவை பெண் வந்து முலை தர பேயன்று அவளை பிடித்து முலையுண்ட ஸ்தன்யபானம் பண்ணிருக்கு, முலையுண்ட வாயவனே கொட்டாயிசப்பாணி மால்வண்ணனே கொட்டாயிசப்பாணி. இங்கவும் பெரியாழ்வாருடைய அனுபவம். அப்படிப்பட்டவளை நீ என்ன பண்ண போத்தனைய என்ன பண்ண, குகனாஜனன்யாக பிராணஸ்தனந்தயம், அந்த பிராணனு இது பண்றவராக இருந்துருக்க. சுவாமி யதவாபிதயத்துல சாய்க்கிறார், தன்யேன கிருஷ்ண சகபூதனாய பிராணன் பபௌ லுப்த புனர்பவாய யதத்புதம் பவயதாம் ஜனானாம் சனந்தயத்வம் ந புனர்பூப. இந்த பூதன கண்ணனை மடியில விட்டுண்டு அவருக்கு பால் கொடுக்குறேன், அந்த பால் கொடுக்கச்சேயே கண்ணன் அந்த பாலை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுண்டு இன்னொரு கையால அவருடைய ஸ்தனத்தை விடுதல் பண்ணி
அந்த பூத்தனைய வதம் பண்ற அப்படின்னு சொல்றது. அந்த இப்படிப்பட்ட சேவைய கண்ணனுக்கு சுவாமி தேசிகன், அந்த இப்படிப்பட்ட சேவைய கொடுக்கிறார் சுவாமி தேசிகனுக்கு. இத சேவிச்சு இந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்ற. இப்படி இத சேவிச்ச உடனே இவர் எப்படி பாக்குறார் அப்படின்னா, இவ வஞ்சனையா வந்தவள, அவளுடைய வதம் பண்றவர் இந்த கண்ணன் சாதாரண கண்ணன் இல்ல. அவைமி பரம் புமாம்சம், இது சாதாரண குழந்தைய பார்க்கல, பரம புருஷனாக நான் அறிகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ மெய்யான இவளிடத்துல உண்மையான ஸ்நேகம் இருந்திருக்கிற யசோதா பிராட்டி அவள் என்ன பண்றான்னு கேட்டாக்க, இத பரம புருஷனா இவரை தெரிஞ்சுக்காத அவ பால் போட்டுற. ஆனா இந்த வஞ்சனையாக வந்த இவளும் இருக்காள, இவளும் ஸ்தன்யம் கொடுக்குறா. இது ரெண்டுத்துக்கும் ஹேத்துவாக இருந்திருக்கிறது. இதை காண்பிக்கிறதுக்கு என்னன்னா, எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்யத்தை இப்ப இந்த பெருமாளை பார்க்கச்சே இப்படிப்பட்ட சேவைய நமக்கு கொடுத்திருக்காருன்னு எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை அனுபவிக்க வேண்டியது போக, எம்பெருமானுடைய பரத்வத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பரம்புமாம்சம்னு பரத்வத்தை அனுபவிக்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யம், யாதவாபேதத்துல சொல்ற விஷயம், தன்னேன கிருஷ்ணஸ் சக பூதனாயாக பிராணான் பௌ லுப்த புனர்பவாயாக அப்படின்னு. அந்த பூதனையினுடைய ஸ்தன்யத்தோட மாத்திரம் இல்ல, பிராணனையும் சேர்ந்து குடிச்ச. இவளுக்கு இனிமே மறுபடியும் பிறவின்றதே இல்லாத ஆயிடுதான். அந்த ராட்சசிக்கு மோட்சம் வருதான். என்ன காரணம், இவ அம்மாவா இருந்து வந்ததுனாலதான். பிசுபாலம் வெசான அந்தக்கு பாருங்க பதில், சுவாமி பதில் சொல்றாருங்க. இவளுக்கு அம்மாவா இல்ல, இவளுடைய எண்ணம் தவறாக இருந்தா கூட இவ அம்மாவாக வந்ததுனால அப்புனராவர்த்தி ரூபமாக சீவை குண்டத்துல இருந்து பகவான் அனுபவிக்கூடிய மோட்சத்தை தான் கொடுத்தாரே தவிர, அவளுக்கு நல்லதுதான் பண்ணாரே தவிர, இவ கெட்டதே பண்ணல ஒண்ணும். எதற்புதம் பாவையதான் ஜனநாம் தனந்தயத்துவம் நபுணர்பூவ, இப்படி அற்புதமாக இருந்திருக்கிற பூதனாவதத்தை, பூதனா சாத்தனத்தை யாரெல்லாம் மனசால நினைக்கிறாளோ, யாரெல்லாம் என்றாளோ, யாரெல்லாம் சொல்றாளோ, யாரெல்லாம் அனுபவிக்கின்றாளோ, அவ மொத்த பேருக்கும் மறுபடியும் புனர்பவம் இந்த பால் குடிக்கிறதுன்றதே இல்லையாம், வராது போயிடுவான். அதாவது மறுபடியும் இன்னொரு ஜென்மான்றதே இல்லை, இவா எல்லாரும் சிவை குண்டத்துல இருந்து பெருமாளை அனுபவிக்கிறவாளா ஆறான்னு இந்த விருத்தாந்தத்தினுடைய ஒரு விசேஷத்தை சொல்ற. அப்படி இருந்துருக்கச்சே இந்த இடத்துல சுவாமி சொல்ற, இவருக்கு சேவை சாச்சார். சேவை சாச்ச உடனே இவர் யாரு, இந்த குழந்தை யாருன்னாக்க, சாட்சாத் பெருமாள் தான் சொல்லி சொன்னாராம். இத பார்த்து சொன்னா ஆழ்வார் நம்மாழ்வார் வளவேழு வகையில் பாசுரத்துல வரச்சே பெருமாளுடைய பரத்வத்தை கொண்டு அகன்று போற. அந்த மாதிரி எல்லாம் சில சமயங்கள்ல பெருமாளுடைய பரத்வத்தை நினைச்சவானாக்கா அவர் எங்க நாம எங்கன்னு தூர போற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஆனா அப்புள்ளார் வந்து அருளி செய்தது என்னன்னா, எம்பெருமானின் பரத்வத்தை கொண்டு அகழ்வாரை காட்டிலும் இடக்கை வலக்கை தெரியாத ஆய்ச்சியர்களே மேல் என்று சொல்ற. எம்பெருமானுடைய பரத்வம், பெருமாள் எல்லா இடத்துலயும் எழுந்துருளி இருந்துருக்கார், ஸ்ரீகுணம் எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருந்துருக்கார், அவர் சர்வஜனாக இருந்துருக்கார், சத்த சங்கல்பனாக இருந்துருக்கார், அப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருந்துருக்கிறது இருக்க, அவர் எங்க நாம எங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவருடைய போகாது இருந்துருக்கிற வாழ காட்டிலும் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியாளர்களே மேல் அவள் தான், அவர்கள் தான் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்றவர். பரத்வத்தை கண்டு அகழ்பவர்களாக, இப்ப அவர் எங்க நாம எங்க நாமெல்லாம் எப்படி போய் பெருமாளை சேவிக்கிறதுன்னு நினைச்சுட்டு தூர போறவள்லாம் அவள்லாம் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று அப்புள்ளார் சொல்றார். அப்படி அப்புள்ளாருடைய சிஷ்யனாக இருந்து கொண்டு நானும் அந்த எம்பெருமானுடைய ஒரு சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் அனுபவிக்க வேண்டியவனாக இருந்திருக்கிற நான், சுவாமி தேசிகன் சொல்றது, இவரை பரம்பு மாம்சம்னு அனுபவிக்கிறேனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. இது ஆச்சரியமான ஸ்லோகம். இதை அனுபவிக்கிறவாளுக்கெல்லாம் சகல க்ஷேமமும் ஏற்படும்,
அதுல இந்த புதனா விற்பாந்தத்தை அனுபவிக்கிறவாளுக்கு இனிமேல் திறவியே இருக்காதுன்னு அதுவும் சாமி திருவாக்கால சொல்ற. எதத்புதம் பாவயதாம் ஜனானாம் தனந்தயத்துவம் நபுனத் பபூவ என்பதாக. இப்படிப்பட்ட புதனா விற்பாந்தத்தை இன்னைக்கு அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி சுவாமியினுடைய திருவடிகள்லையும் கிருஷ்ணனுடைய திருவடிகள்லையும் பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷணமந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம் குஹனஹ ஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயமவைமி பரம் புமாம்சம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.